வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்மளோட ஹாட் அண்ட் கூல் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது அழகு குறிப்பை பற்றி தான். வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, இல்லை வேலைக்கு போகிற பெண்களும் சரி, அவங்கள பற்றி அவங்களுக்கு கேர் எடுத்துக்க அவங்களுக்கு டைமே இருக்கிறதில்ல. அந்த மாதிரி பெண்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே எப்படி அவங்கள அழகுபடுத்திக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக், அது ஒரு கிருமி நாசினி. முகத்தில் இருக்க டெட் செல்ஸு, அழுக்கு, அது எல்லாத்தையும் நீக்கிறோம். முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள், இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டு மஞ்சள் தாங்க. இந்த ஃபேஷியலை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன், சாதம் வடித்த கஞ்சி ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூனு சாதம் வடித்த கஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஜெல்லி பேஸ்ட் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவில் நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது, அது நம்ம ஃபேஸில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகுன்னா தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நீக்கிரும். சாதம் வடித்த கஞ்சி யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா கிளியராகவும் க்ளோவாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ்க்கு பதிலாக கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி முடித்ததும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணியாச்சு, இப்போவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். வாங்க. ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க. அதோட சாதம் வடித்த கஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் இல்லைனாலும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். கிழங்கு மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கஸ்தூரி மஞ்சளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸான ஒரு வாசனை இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணும்போதே தெரியும். நமக்கே ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஃபேஸில் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல ஒரு க்ளோயான ப்ரைட்னஸ்ஸான ஸ்கின் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபேஷியல் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வச்சு தான் ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயும் தக்காளி இருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஃபேஷியல், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஃபேஷியல். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க. தக்காளியை நல்லா ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. அதோடய ஜூஸ் இருந்தால் போதும், ஒரு ஸ்பூன் ஜூஸ் இருந்தாவே போதும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி சீவிக்கங்க. ஓகே, இப்போ இந்த தக்காளி ஜூஸோட நம்ம ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நார்மலாகவே ஸ்கின்னோட கலரை நேச்சுரலாக இம்ப்ரூவ் பண்ணும். சில பேர் வெயிலில் போனால் ஸ்கின்னோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த தக்காளி ஃபேஷியலை ரெகுலராக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கின்னோட கலரு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும், அந்த சன்டேனும் நல்லாவே மறைஞ்சிரும். ஃபேர்னஸாக ஸ்கின் கலர் வேணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராகவே தக்காளி ஃபேஷியல், தக்காளி ஸ்க்ரப்பு அந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கின்னோட டோன் கலரு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிரும். சும்மா ஒரு அரை தக்காளி எடுத்து டெய்லியும் கட் பண்ணி ஃபேஸில் தடவிட்டு வந்தாலே போதும், ஸ்கின்னோட கலர் நல்ல சேஞ்சஸ் தெரியும். தக்காளி ஃபேஷியலு, தக்காளி ஸ்க்ரப்பு இது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளேயும் சாப்பிடணும். தக்காளி ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா வாரத்தில் ஒரு நாளாவது தக்காளி ஜூஸ் எடுத்து குடித்தோன்னா நம்மளோட ஸ்கின் கலரு உள்ளேருந்து நல்லாவே கலர் இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு கருவளையங்களும் நல்லாவே குறைஞ்சிரும்.
தக்காளியில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். அதனால் இதை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் சரி, ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, யார் வேணாலும் தைரியமாக ட்ரை பண்ணால் ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா காஞ்சதும் ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா பளிச்சுன்னு ஸ்கின் இருக்கும். எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா பனானா ஃபேஷியல். இது ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல். இந்த ஃபேஷியல் செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க, ஏன்னா எல்லார் வீட்லேயும் பனானா இருக்கும். சரி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பாதி பனானா எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நல்லா சீவிக்குங்க. உங்களுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அந்த பனானா பேஸ்டோட ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். இது ஆல்ரெடி நான் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன் வீடியோ, அந்த லிங்க் காமிச்சிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லும் அந்த பனானா பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனானாவில் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. அதை நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாகவும் ஷைனிங்காக வச்சுக்கும். இதோட ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆலோவேரா ஜெல் அது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டு. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால முகத்தில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீங்கிடும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சில பேருக்கு ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பனானா ஆலோவேரா ப்ளஸ் கோகனட் ஆயிலில் ரெகுலராக ஃபேஷியலாக ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸ்லாம் போய் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக மாறிடும். நம்ம சமைக்கும் போது தேங்காய் நசைச்சு சமைச்சாலுமே நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வெத வெதப்பான தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு 100% ரிசல்ட் வேணும்னா ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அதோட ரிசல்ட் வரலன்னு சொன்னால் எதுவுமே மேஜிக் கிடையாது. ஸோ நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணோன்னா நம்மளோட ரிசல்ட்டுமே 100% எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி தோழிகளே, வாழ்க வளமுடன்.